இசைஞானி இளையராஜாவை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த இயக்குனர் ஆர் கே செல்வமணி. உலகம்மை இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் அவர் வந்து இப்போ நம்ம முத்துலிங்க ஐயா சொன்னாங்க இல்லையா, அவர் வந்து இசையமைப்பாளர், இலக்கணக்கர்த்தா, இப்போ வந்து காமெடி நடிகர். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இந்த 30 வருஷத்தில் நான் வந்து அவர் பார்த்து பயந்தமாக நின்றுமே தவிர சிரிச்சு நின்று. என்ன முதல் படம் போகும்போது வந்து விஜயகாந்த் சார் தான் கூப்பிட்டு போனார் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படியா எத்தனை பாட்டு வாங்கணும் சார்? இது க்ரைம் சப்ஜெக்ட் சார், இதில் வந்து பாட்டு இங்கே போகும்போதே சொன்னாங்க வந்து இப்போ இளையராஜா தான் வேணும், எதுக்கே அவன் டார்ச்சர், வேறு யாராவது பண்ணலாமே, இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு. பாட்டு வேறு இல்லையா, எதுக்கு இளையராஜா சார் அப்படின்னு நான் சொன்னேன். சார் வந்து பாட்டுங்கிறது 5 நிமிஷம் பா, ரீரெக்கார்டிங்கிறது 2 மணி நேரம் பாட்டு. அது முதல்ல ரீரெக்கார்டிங் வந்து 2 மணி நேரம் வேலைங்கிறதே தெரியாத ஒரு காலகட்டம். அப்போ படம்னா இளையராஜா மியூசிக்னால் சாங்கு மட்டும்தாங்கிற மாதிரி நான் சொன்னேன். இல்லைங்க, என் படம் வந்து வேறு மாதிரியான ஒரு படம், அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள கரெக்ட் பண்ணி கூட்டு போனேன். அப்புறம் இவர் சார் போனவுடனே எத்தனை பாட்டியாக இருக்கினார் சார் வந்து பாட்டு இல்லை சார், பாட்டே இல்லை, அப்புறம் எதுக்கு எங்கே வந்தேன்னா. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் வந்து ரீரெக்கார்டிங், ஐயோ ரீரெக்கார்டிங் படம் வந்தால் தான் தெரியும், பாட்டு வந்து இல்லைன்னா கூட ஒரு 2 பாட்டு வச்சுக்க, அப்போ தான் அது வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கும், பாட்டு போடணும் இல்லையா, நீ படத்துக்கு வர்றதுக்கு ஒரு பாட்டு வேணையா அதை பயன்படுத்திக்கான்னு அப்புறம் வந்து ஒரு 2 பாட்டாக இருக்குன்னு சொல்லி போட்டார். சரின்னு வந்து அது பாட்டு போட்டோம். போட்ட பிறகு அதே போல் அடுத்த படம் கேப்டன் புரோவர்னு வந்து அதில் வந்து எத்தனை பாட்டு இருக்குனாரு, அப்புறம் 2 பாட்டு தான் சார் இருக்குது, இதில் வந்து பாட்டு இல்லை சார், அது ஹீரோ ஹீரோன்னு பாட்டே இல்லை, என்ன என்னை வச்சு பாட்டு வாண்டோன்னு என்னச்சு பாட்டு எடுக்கக்கூடாதுன்னு வரையா கேட்டார். இல்லை சார் இது ஆக்ஷன் ஃபில்மாக இருக்குது அப்படின்ட்டு சரி போயிட்டேன். பெரும்பாலும் நான் வந்து பாடல் பதிவுக்கு நான் போகிறதே கிடையாது, என்னென்ன அவங்க பாட்டு ஒன்று இது மாதிரி வேணும்னு சொன்னால் அது ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருவாங்க அவ்வளோதான். நான் ரெக்கார்டிங் போனதே இல்லை, மியூசிக்கு யார் எழுதுறாங்க யார் பாடுறாங்கன்னா வந்து நான் 2 படம் வரையும் நான் போனதே இல்லை. அப்புறம் வந்து கேப்டன் புரோவாரன் வந்து போயிட்டோம். போயிட்டு அங்கே வந்து மதுரை ஆண்டிப்பட்டி கான ஷூட் பண்ணிட்டுருக்கோம். அப்போ வந்து இந்த கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு வேணும், அப்போ வந்து ஒரு பாட்டு முதல்ல கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக இல்லை, எனக்கு பிடிக்கல. உடனே வந்து நான் வந்து ராவத்துட்டு சொன்னேன், சார் கொஞ்சம் சாங்ஸ் இல்லை, யோ இன்னும் பிடிக்கல, யாரையா போய் சொல்கிறது அங்கே போய் நீ சொல்கிறது, அதெல்லாம் ஏடியா ஏதோ ஒன்று அப்படிங்கிற விஜயகாந்த் சார் சொன்னேன். இல்லை இல்லை சொல்ல முடியும், அதெல்லாம் நான் சொன்ன கோச்சுப்பாரு, நீயே ஏதோ சொல்லிக்க இல்லாட்டி எடுத்து அப்படின்ட்டார். அப்போ எஸ்டிடிலாம் கிடையாது, அப்புறம் வந்து நைட் சாங் எடுக்கிறோம், நாங்கள் வந்து ரெக்கார்டிங்கில் இருந்தாங்க. நான் வந்து கல்யாண் சார் இருந்தார், அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி சார்கிட்ட பேசணும்னு சொல்லி எஸ்டிடி புக் பண்ணி நைட்டிங் கால் புக் பண்ணி பேசணும். என்ன பண்ணார் சார், இந்த வந்து பாட்டு கொஞ்சம் சரி என்ன வேணும்னாரு. சார் பாட்டு சரியில்லைன்னு, ஆமாம் ஏன் ரெக்கார்டிங் பண்ணும்போது வரமாட்டீங்க, அப்புறம் பாட்டு சரியில்லைனா ஏதோ ஒன்று ஏடியா அதெல்லாம் ஒன்று பண்ண முடியாது அப்படின்னாரு. இல்லை சார் ஏற்கனவே நான் பாட்டு வேணான்னு சொன்னேன், அப்புறம் இந்த எனக்கே பிடிக்காத பாட்டை நான் எடுத்தேனா ஜனம் எப்படி சார் பார்ப்பாங்க, அதனால் வந்து சார் தயவுசெய்து அதெல்லாம் பண்ண முடியாது ஐயா அப்படின்னாரு. சார் தயவுசெய்து ஒரு சரி என்ன தான் வேணும்னார். சார் எனக்கு அது சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு பெரிய அறிவு இல்லை சார், நான் வந்து ஷோலே மாதிரி ஒரு படம் எடுக்க ஆசைப்பட்றேன், ஒரு மெகபூபோன்ற சாகம் வேணும் சார் அவ்வளோதான், சரி வையா போன அப்படின்ட்டார். வச்சுட்டு சார் ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து ரெக்கார்ட் இது பண்ணி டியூன் பண்ணி மார்னிங் வந்து அதை வந்து கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி மத்தியானம் ஃப்ளைட்டில் வந்து எனக்கு ட்ராக் அனுப்பிச்சாங்க. அன்றைக்கி நைட் ஷூட்டிங்கு மத்தியானம் ட்ராக்கில் ஃப்ளைட்டில் வந்து எனக்கு சாங் சேர்ந்துச்சு. நைட்டு வந்து ஈவினிங் 6 மணிக்கு சாங் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி நைட்டு 9 மணிக்கு மேலே பாண்டியன் எக்ஸ்பிரஸில் அந்த வந்து மார்னிங் வந்து சேர்ந்தது. அன்றைக்கி நைட்டு வந்து அந்த ட்ராக் மட்டும் வச்சுட்டு அந்த பிஜிஎம்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். மறுநாள் வந்து வந்த பிறகு மறுநாள் அந்த லிரிக்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது நானும் இல்லை, ஆனால் எனக்கு அவருக்கு ஒரு என்னென்னா எது வந்தாலும் கொஞ்சம் ஒரு ஒரு அவரோட என்ன அவர் மகன் மாதிரி நின்று எதோ வந்து சொல்லக்கூடிய ஒரு தைரியம் கொஞ்சம் இருந்ததால் ஆட்டமா பாட்டமா ஆட்டமா பாட்டமா அதுதான். அதனால் அதனோட மொத்த பகலும் அவருக்கு தான், ஏன்னா அது வந்து எனக்கு இது போல் வேணும் அப்படின்னு சொன்னதால். அப்புறம் அடுத்து முடிஞ்சவனே சொன்னார், அடுத்த படம் நீ 2 பாட்டுன்னு வந்தீங்கன்னா என்கிட்ட வரக்கூடாதுன்ட்டார். அடுத்த பாட்டு 2, அதனால் நான் என்ன பண்ணலான்னு சார். அப்புறம் சாங் வந்து செம்பருத்தி சாங் பண்ணும்போது சார் அதில் 11 சாங் அந்த படத்தில் 11 சாங்கு, ஐயோ இன்னும் மொத்த படத்துக்கு சேர்த்து இதில் வாங்கிறியா நீ அப்படின்னு அப்படின்னார். அப்புறம் வந்து சார் ஒரு படத்தோட ரெக்கார்டிங்கு
அந்த முடிஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து இது கொடுத்து நோட்ஸ் கொடுத்து வந்தார். என்னென்னு சொன்னால் இது மாதிரி வேணும் இது மாதிரி வேணுன்றது. சார் 45 மினிட்ஸில் 9 சாங் எங்களுக்கு வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சோம். கம்போஸிங்னா 45 மினிட்ஸில் முடிஞ்சிடுச்சு. செம்பருத்தி பழத்தோட மொத்த சாங்கும் 9 சாங்கும் ஒரே 45 மினிட்ஸில் முடிஞ்சிச்சு. சரி கிளம்பலான்னார். சரி நானும் அதை பற்றி எந்த இதுவும் இல்லை. சரி யார் எழுதுகிறாங்க, சரி இந்த பாட்டு நல்லாயிருக்கு, சரி இந்த மாதிரி வேணும் எனக்கு, இந்த எனக்கு டூயட் சாங் வேணும், ஒரு கொஞ்சம் மாஸ் சாங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் சார் படம் பார்த்துட்டு, ஐயோ இங்கே ஒரு பாட்டு நல்லாயிருக்கு, ஏற்கனவே வந்து 11 பாட்டு ஆகிடுச்சு, இங்கே ஒரு பாட்டில் இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னாரு. சார் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சுன்னு, சரி எதாவது எடுத்து வாயா இங்கே ஒரு பாட்டு போகிறேன்ட்டு ஒரு சாங் வந்து இரே கணிங்கப்போ ஒரு சாங் போட்டார். அப்போ வந்து 12வது சாங்க அந்த சாங் வந்து வந்தது. மொத்தம் அது 3 படத்துக்கு வாங்க வேண்டிய சாங்க, அந்த மொத்த படத்துக்கு சேர்த்து வாங்கிட்டேன் அப்படி செம்பருத்தியில். அது போல் உண்மையிலே வந்து அவரை எடுத்து புகழற மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் அது வந்து ஒரு வற்றாத ஜீவநதி மாதிரி. அது எப்படி தான் அந்த இது மூலையிலேருந்து அவ்வளோ இது வருமோ தெரியாது. அது பாட்டு மழை போல் வந்து அந்த டியூன் வந்துகிட்டே இருக்கும். மோரோவர் வந்து பிரசாத்தில் வந்து ஓல்டு தியேட்டரில், ஆப்போசிட்டில் வந்து நியூ தியேட்டரில் வந்து டீலக்ஸ் தியேட்டரில் வந்து மார்னிங் ஒரு சாங், ஈவினிங் ஒரு சாங், மார்னிங் ஒரு சாங், ஈவினிங் ஒரு சாங்கு. இன்னும் இது 10வது வந்து ஏவிஎம் ஆர்ஆரில் வந்து ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு 10 வருஷம் வந்து ஒரு மனிதனால் வந்து மூச்சு விடுறது கூட நேரம் இல்லாமல் வந்து அவ்வளோ இதுவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே இசைக்கலைஞர், உலகத்தில் ஒரே இசைக்கலைஞன் வந்து இளையராஜா ஐயா தான். அது வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெருமை. அது அந்த இசையில் வந்து இவர் நம்ம ஜெயபிரகாஷ் வந்து ஜாயின் ஆனிருக்கார். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆனால் அவர் நேற்று பேசும்போது சொன்னார், வந்து செலவு நீங்கள் வாங்கினார் வந்துடும் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன வருத்தம் சொன்னார். அதாவது செலவுமணி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், இது மாதிரி பண்ணியிருக்கோம், 25 வருஷத்தில் பல பேர் சந்திச்சிட்டோம், இன்னும் ஒருத்தரை மட்டும் தான் நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னாரு. என்ன சொன்னேன், யாரை சார் சந்திக்கல, நீங்கள் தான் டைரக்டர்கிட்ட இருந்தீங்க, எல்லாரும் இளையராஜா சார்ட்டு எல்லோரும் சந்திச்சிட்டிங்கன்னு. இல்லை, இன்னும் வெற்றியை மட்டும்தான் நான் சந்திக்கலை, இந்த படத்து மூலம் நிச்சயமாக அதை சந்திப்பேன், ஏன்னா ராஜா சார் வந்து இது வந்து மிக அழகாக எனக்கு பண்ணி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கும்போது, அது மாதிரி பல இயக்குநர்களை உண்மையாகவே வந்து பல பேரை தயாரிப்பாளராக்கியிருக்காரு. என்ன மாதிரி ஆட்களை பல பேரை இயக்குனர் ஆக்கினதில் நீங்கள் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்து, புலன் விசாரணை டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு யாருக்குமே விருப்பம் இல்லை. அந்த படம் வந்து என்ன பிட்டு பிட்டாக இருக்குது, இன்னும் இருட்டாக இருக்குது, ஆர்டிஸ்ட் தெரியல, ஹீரோவுக்கு வந்து காமெடி இல்லை, ஹீரோயின் இல்லை, இது என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவர் டபுள் பாசிட்டிவ் போட்டு காமிச்சாங்க. காமிச்சோன்னே சார் வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னார், இதெல்லாம் இருந்தால் சரியாக இருக்குமா அப்படின்னு. ஏன்னா மரம் இவர் 3ஆம் தேதி படம் பார்க்குறாரு, 14 பொங்கலுக்கு ரிலீஸு, 14ஆம் தேதி ரிலீஸு, 3ஆம் தேதி பார்த்தோன்னா நான் ராவத்துட்டு சொன்னேன், சார் இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காரு சார் அப்படின்னு. ஐயோ அவர் வந்து ரீரி கடைக்கு ரொம்ப டைட்டாக இருக்கே, அவனை தள்ளி விட்டுறதுக்காக சொல்லுவாருயா, இருக்குது பண்ணிட்டியா, படம் ரிலீஸ் பண்ணி அவனை நம்ம அப்படின்னாரு. இல்லை சார் ஒரே ஒரு நாள் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஈஞ்சம்பாக்கத்தில் ஒரு வீடு, 3 வீடு சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வீடு தீராந்தர் வீடுன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து 3 வீட்டில் இருக்க வந்து மொத்தம் 6 யூனிட்டை வந்து லைட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி மொத்தம் எனக்கு ஆனால் இப்போ ஃபிலிம் கொடுக்க மாட்டான்ட்டாங்க, ஃபிலிம் வந்து 5 கேன் தான் கொடுப்பான்ட்டாங்க. 5 கேன் 2000 அடி அன்றைக்கி ஷூட் பண்ணோம். 2000 அடி ஷூட் பண்ணதில் 1800 அடி வந்து எடிட்டர்லேருந்து வந்தது எங்களுக்கு. ஒரு என்ஜிஓ மட்டும் ரிமூவ் பண்ணி எக்கடை கடன் சேர்த்து 4ஆம் தேதி ஷூட் பண்ணி 5ஆம் தேதியை கொண்டு போய் 6ஆம் தேதி ரீ ரெக்கார்டிங் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அந்த படம் வந்த பிறகு அந்த ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, புலன் விசாரணை கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அது எடுக்கும்போதே எனக்கு ஒரு பிரச்சனை வந்து என்னென்னா, அது ஒன்றுமே இல்லை, ஃபைட்டு எப்படி பண்ணுறது, பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்லை, உடைக்கிறதுக்கு சுகர் கிளாஸ் இல்லை, அது இல்லை, ஒரு 2 பேர் மட்டும் எப்படி பண்ணால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஒரு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இல்லை சார் நீங்கள் இது எடுத்து காமிக்கிறேன் நல்லாயிருக்கணும், எடுத்து காமிச்சாச்சு. காமிச்ச பிறகு ஒரு ஹாலோ ஒன்று சார் இருக்குது. அப்போ வந்து டபுள் பாஸ்ட் பார்க்க சொன்னாங்க, இது கொஞ்சம் இதுவாக இருக்கப்போ இல்லை சார், ராஜா சார் மியூசிக் போட்டு அது நீங்கள் ராஜா சார் மியூசிக்கில் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ரீ ரெக்கார்டிங் போனால் ராஜா சார் அதுக்கு மியூசிக்கே பண்ணல. எம்டியாக விட்டுட்டாரு. ஏற்கனவே எனக்கு இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் வரும் வரோன்னா கமெண்ட் பண்ணுவான், யாருக்கு தான் போய் பயப்படும் தெரியாது. நீ ஒரு ஃபஸ்ட் படம் டைரக்டருக்கு டார்ச்சர்னா டார்ச்சர், வழியில் போகிறோன்னா ஐடியா சொல்லுவான், அந்த எல்லாத்தையும் கேட்டாகணும், எதையும் நோ சொல்ல முடியாது, அது எவ்வளோ டார்ச்சராக இருக்கும். இப்போ போய் என்ன சொல்கிறது, போய் அவங்கள்ட்ட போயிட்டு ராஜா சார்கிட்ட சொன்னால், யோ சைலன்ஸ் இஸ் ஆல்சோ ஏ மியூசிக் போயா அப்படிங்கிறாரு. என்னதான் சொல்கிறது, நான் வந்து பயந்து அப்புறம் வந்து அது அவங்ககிட்ட போய் சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி அந்த குழந்தை சாகிற ஒரு சீன் இருக்குது, அங்கே கொண்டு அங்கே வரைக்கும் மியூசிக் வந்து ஃபில்லப் பண்ணி அதோட ட்ராப் பண்ணி இந்த ஃபைட்டு வந்த உடனே சார் நீங்கள் படத்தில் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் அந்த ஃபைட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி பெறுறது காரணம் வந்து அந்த உணர்வுன்ற இயக்குனர் என்ன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், ஆடியன்ஸை எந்த இடத்துல அதை உட்கார வைக்கணுங்கிற வந்து சென்ஸ் வந்து அது பிளெண்ட் ஆகுது இல்லையா. அது வந்து மியூசிக் டைரக்டருக்கும் டைரக்டரும் பிளெண்ட் ஆனால் மட்டும்தான் அந்த மாதிரி படங்களை வந்து உருவாக்க முடியும். அது வந்து தானாக உணர்றது. இப்போது பாரதி பாய் பாய் சார் டேரக்டர் இருக்கா இல்லையா, பாக்கிற பாரதி சார் அவர்கிட்ட மணிவண்ணன் சார் அசிஸ்டண்ட்டு,
நாங்கள் முதல் முறையாக நாங்கள் வந்து ரீல் ரெக்கார்டிங் ஒரு படம் போகிறோம். போனோடனே டபுள் பாஸ்ட் பார்த்துட்டு ரீல் போட்டோம். ரீல் போட்டோடனே மணி இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கடைசி நேரம் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. உடனே ரீல் ரெக்கார்டிங் ரீல் போட்டோம், உடனே மணி ஒன்று சொல்கிறார், ஐயோ எப்படியோ ஒரு அந்த ரீல் எடுத்து வந்துடுறியா, கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கியான்னு. அங்கே மேலே கொடுக்க மாட்டேங்கிறான் ரீலை. கொஞ்சம் அவரை அந்த கல்யாண சார் கொஞ்சம் ஏமாற்றி ஏமாற்றி ரீலை கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து இதை கரெக்ஷன் பண்ணி போனால் இவங்க ரீல் ரெக்கார்டிங் வாசிக்கிறாங்க. வாசிச்சா நான் சிங்க் வருது. சிங்க் வந்தோடனே உன்னை கூப்பிட்டாயோ வாயாங்கன்னு, இது ரீலில் கரெக்ஷன் பண்ணிங்களா, நீ மாற்றுறீங்களா, இது இது லென்த்து மாற்றுறீங்களான்னு. நான் ஆமாம் சொல்கிறேன், டைரக்ட் வராங்க பக்கத்தில் இருக்காரு தலையாட்டார். நான் அப்படின்னா, யோ நான் போட்ட இதுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது, அந்த இது ஆரம்பிக்கும் லென்த்து கரெக்டாக இருக்கும், முதல்ல எடுத்து பாருன்னு. நான் சொல்லிட்டேன், இல்லை சார் டைரக்டர் தெரியாது, டைரக்ட் நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தார், நான் பண்ணலை, ஏன்னா டைரக்டர் எனக்கு காட்டி கொடுக்க முடியாது, அதனால் டைரக்டருக்கு தெரியாமல் நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு சொன்னீங்க, டைரக்ட் முன்னாடி சொன்னீங்கன்னா அவர் என்ன வேலையில் இருந்து எடுத்துருவாருன்னு. உடனே அது ஆனால் எனக்கு எது சொல்ல வரேன்னா, ஒருத்தர் படம் பார்க்கும்போது அந்த ஃப்ரேம் எவ்வளோ லென்த்துக்கு வருது, அங்கே எங்கே மியூசிக் ஆரம்பிங்கிற சென்ஸ் வந்து அப்படி கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு மூலையிலேருந்து வர்றதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அந்த இது, அப்புறம் டைரக்டராக இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து படம் பார்த்து எல்லாரும் சரியில்லைன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இந்தந்த சீன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கரெக்ஷன் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுபோல் அவரோட ஞானம் வந்து சொல்லும்போது ஒரு ஒரு பாடல் வந்து சரியா இல்லை, இன்னும் ஒரு சின்ன விஷயத்த நான் முடிச்சுக்கிறேன். ஒரு பாடல் வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக இல்லை, அப்படி பார்த்தேன் சார் இந்த என்ன இது கொஞ்சம் லிரிக்ஸு சொல்லியா, என்ன இது தமிழில் சொல்லியாருந்தார் சார், இது வந்து பாடல், சரி பாடல் என்ன வேறு என்ன சொல்லான்னு, கவிதை தான் கவிதை, கவிதையா இல்லைங்கிறியானார். ஆமாம், உனக்கு அந்த வி எடுனார், அது வி எடுத்தால் கதை, உன்கிட்ட கதை இல்லையா, அதனால் கதை இதாக தான் கவிதை. நீ வந்து கதையை தெரியாமல் பண்ணிட்டு வா, கவிதை வரும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு. அதுபோல் ரொம்ப ஒரு அன்பாக வந்து எல்லாரோடையும் வந்து வெளியேந்து பார்க்குறவங்க வேறு, ஆனால் சாரோட கொஞ்சம் மிங்கிளாகி அந்த இது இல்லாமல் வரும்போது ஒரு குழந்த மாதிரியே வந்து அங்கே பிஹேவ் பண்ணி, ஒரு இன்றைக்கெலாம் நாங்கள் வந்து மேடையில் நிற்கிறதுக்கு ஒரு மற்றவர்களால் நாங்கள் புகழப்படுவதற்கும் அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கும் இளையராஜா சார் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். அதே போல் அந்த அங்கீகாரத்தை வந்து நம்ம ஜெயபிரகாஷ் பெறுவதற்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைய வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.